நம்ம அம்பானி எங்கள்கிட்ட கேட்க வேண்டிய ஒரு கேள்வியை நம்மளோட வீடியோஸில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணி கேட்குறீங்க. ஜியோஃபோன் என்னாச்சு? செப்டம்பர் 10 முடிஞ்சிருச்சு, விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சிருச்சு, ஜியோஃபோன் மட்டும் வரலையே, நம்ம ஊருக்கு என்னதான் ஆச்சு, ஜியோஃபோன் எங்கே போச்சு அப்படின்ற அளவுக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. ஸோ ஜியோஃபோன் பற்றி அஃபீஷியலாக அவங்க என்ன சொன்னாங்க, என்னைக்கு இந்த ஃபோன் வந்து லான்ச் ஆகும், இந்த ஃபோன் பற்றி ஸ்பெக் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக லான்ச் ஈவெண்ட்லாம் சொல்ல, ஆனால் இப்போ நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா லீக் ஆயிருக்கு, என்னென்ன ஃபீச்சர்ஸ் வரப்போகுது அப்படின்ற எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பேச போகிறோம். ரீசெண்டாக நடந்த ஜியோட ஆனுவல் மீட்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஜியோஃபோன் நெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஜியோ வந்து லான்ச் பண்ணாங்க. அதை லான்ச் பண்ணுறப்ப ஜியோவும் கூகுளும் பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் இந்த ஃபோனை லான்ச் பண்ணுறோம், இந்தியாவோட சீப்பஸ்ட் ஆண்ட்ராய்ட் ஃபோனாக இது இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் லான்ச்சே பண்ணாங்க. ஸோ அந்த லான்ச்சுக்கு அப்புறம் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோன் சேலுக்கே வந்துடும், கை கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க, ஆனால் கிடைக்கல. அதுக்கான காரணத்தை அப்புறம் பார்க்கலாம். அப்போ இந்த ஃபோன் எப்படி இருக்குன்னு காமிச்சாங்க, அதில் இருக்க என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னா பெருசாக சொல்ல, ஆனால் இப்போ இந்த ஃபோன் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃபீச்சர்ஸ் லீக் ஆயிருக்கு. இந்த ஃபோனில் என்னென்ன வரப்போகுது அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். 5.5 இன்ச்ல ஒரு HD பிளஸ் LCD டிஸ்ப்ளே வந்து கொடுக்க போறாங்க. சோ போனோட டிஸ்ப்ளே பாக்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். ஒரு 5 இன்ச் போன் அப்படிங்கறப்ப கண்டிப்பா ஹேண்டியா தான் இருக்கும். கேமரா அப்படினு பார்த்தோம் அப்படினா முன்னாடி பின்னாடி ரெண்டுலயுமே ஒரே ஒரு கேமரா தான் இருக்கு. 8 மெகாபிக்சல் பேக் கேமரா, 5 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா இருக்கும் அப்படிங்கற மாதிரி ரூமர்ஸ் சொல்றாங்க, என்ன வருதுன்றத பார்க்கலாம். சோ இதுல HDR ல உங்களால போட்டோ எடுத்துக்க முடியும். அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் கூகுள் கேமரா தான் கொடுக்க போறாங்க, காரணம் Android 11 Go எடிஷன். சோ அவங்களோட OS அப்படிங்கறதனால கூகுள் கேமரா தான் வர போகுது. சோ ப்ளோட் பார் பாத்தீங்க அப்படினா மிச்ச ஆப்ஸ்லாம் கொடுக்கிறது கொஞ்சம் 200 சீரிஸ்ல கோ எடிஷன்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ண வைக்க போறாங்கன்னு தெரியல. ஆனா கூகுள் இது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஜியோஃபோனுக்காகவே நாங்க ஸ்பெசிஃபைடா அந்த OS வந்து தயாரிக்கிறோம், அதனால செம ஃப்ளூயண்டா இருக்கும். அண்ட் கண்டிப்பா 3 வருஷத்துக்கான சாஃப்ட்வேர் அப்டேட்டும் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. பேட்டரி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3000 mAh பேட்டரி வரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஃபாஸ்ட் சார்ஜிங்லாம் எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க, நான் அதோட பிரைசிங் கேத்தாப்புல தான் கொடுப்பாங்க. ஸோ 5 வாட்டோ 10 வாட்டோ மேக்ஸிமம் கொடுப்பாங்க. வேரியன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 2 GB 3 GB அப்படின்ற ரெண்டு வேரியன்ட். இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து 16 GB 32 GB வந்து கொடுக்கலாம். நிறைய பேருக்கு டவுட் என்ன அப்படின்னா இந்த ஜியோஃபோன் நெக்ஸ்ட் 4G-ஆ 5G-ஆ? ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா 4G தான், 5G இன்னும் லான்ச் பண்ணல. பண்ணாலுமே உடனே கொடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா ஜியோ கொடுக்குறது கஷ்டம் தான். ஸோ இது ஒரு 4G ஃபோன் மட்டும்தான். சரிப்பா, ஓரளவு பரவாயில்ல, பேசிக்கான ஒரு ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன். எப்போ லான்ச், ஏன் 10ஆம் தேதி லான்ச் ஆகலை, விநாயகர் சதுர்த்தி இனமோ நம்ம கையிலே கிடச்சிரும் சொன்னாங்களே அப்படின்னு எல்லாருமே கேட்குற கேள்வி எனக்கும் புரியுது, நானும் ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். அன்றைக்கி நைட்டு 12:30 தான் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு செமி கண்டக்டர் வந்து ஷார்ட்டேஜாக இருக்குது, அதனால தான் வந்து லேட் ஆகுது அப்படின்னாங்க. அப்படின்னா என்னப்பா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த மொபைல் ஃபோனோட போர்டில் வந்து சிப்பு மாதிரி இருக்கும்ல, அதை மேக் பண்றதுக்கான ஒரு மெட்டீரியல் அப்படின்னு சொல்றாங்க. இது ரொம்ப ஷார்ட்டேஜா இருக்கு, இது எங்களுக்கு மட்டும் இல்ல, ஓவராலா எல்லா இடங்கள்லயும் இந்தியால வந்து ரொம்ப ஷார்ட்டேஜா இருக்கு, அதனால தான் டிலே. சோ கண்டிப்பாக தீபாவளிக்குள்ள இந்த போன் லான்ச் பண்ணப்படும் அப்படின்றத சொல்லி சொல்லிருக்காங்க. சோ அதனால தான் லேட் அப்படின்றத இந்த பிரஸ் ரிலீஸ் மூலமா அபிஷியலா வந்து சொல்லிருந்தாங்க. இந்த Realme Redmi மட்டும் எப்படின்னு தெரியல, என்ன நடந்தாலும் வார வாரம் போன் லான்ச் பண்றாங்க. அண்ட் ஃபைனலா இந்த போனோட பிரைஸ் எவ்வளவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3000 ரூபாய்ல இருந்து 4000 ரூபாய் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. சோ பேஸ் வேரியன்ட் ஒரு 3500 ரூபாய் அந்த ரேஞ்சில இருக்கும். அண்ட் அடுத்த வேரியன்ட் அப்டேட். சோ அவ்வளவுதான் இந்த இன்ஃபர்மேஷன், டவுட் எல்லாமே கிளாரிஃபை ஆச்சா? நாளைக்கு பார்க்கலாம்பா, பை.